நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பொம்மி தெரு பகுதியைச் சேர்ந்தவர் அருண்லால். 42 வயதான இவர் கடை வீதியில் கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக நகைக்கடை நடத்தி வருகிறார். அருண்லாலின் மனைவி தேவி பிரியா திமுக 13வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் மூத்த மகள் பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இளைய மகள் மோனிகா ஸ்ரீ 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு கல்லூரியில் சேர விண்ணப்பித்துள்ளார். இந்த நிலையில் இவர்களது வீடு இன்று காலை வெகு நேரம் ஆகியும் திறக்கப்படவில்லை. சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தனர். அப்போது அருண்லால் மற்றும் அவரது மனைவி தேவி பிரியா இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்துள்ளனர். தொடர்ந்து ராசிபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கணவன் மனைவி இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையிலும் மகள் மோனிகா ஸ்ரீ விஷமருந்தி உயிரிழந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து 3 பேரின் சடலத்தையும் ராசிபுரம் போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நகைக்கடை நடத்தி வரும் அருண்லால் தொழிலில் நஷ்டமடைந்ததால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டனரா என ராசிபுரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே நாளில் தாய் தந்தை சகோதரியை இழந்த மூத்த மகளுக்கு ஆறுதல் கூற முடியாமல் உறவினர்கள் தவித்து வருகின்றனர்.